ஹே கைஸ் பிஓஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இப்போ வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் மட்டும்தான் ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அப்படி கிடையாது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சியூபி அப்படின்றது சிட்டி யூனியன் பேங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம கும்பகோணத்தில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கரூர் விசயா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் தான் ஹெட் குவார்டர்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மகாராஷ்டிரா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து அங்கே புனேவா இருந்தாலும் இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சியூபியாக இருக்கட்டும் அண்டு தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்காக இருக்கட்டும் அண்டு கரூர் விசயா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் இது பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த மகாராஷ்டிரா பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக செக் பண்ணலாம். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்தால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் 4/2/2022 தான். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர். ஓகேவா? ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இருக்குது. அண்ட் இதுக்கான வேகன்சி 400 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3. ஓகேவா? ஸோ இதுக்கான வேகன்சி 100 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 500 இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட் போஸ்டிங் ஓகே ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூஆராக இருந்தீங்க அப்படின்னா 60% உங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மற்ற எல்லாரும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடி அப்படிங்கிற இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா 55% கேட்டிருக்காங்க. அண்ட் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 3 இயர் வந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் பேங்க் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி சேம் பர்சன்டேஜ் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து மினிமம் 25 மேக்ஸிமம் 35 கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 மினிமம் 25 மேக்ஸிமம் 38 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் மொத்தம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர் ஓபிசி 3 இயர் இருக்கு, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேலரி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 ஓகேவா? ஸோ இதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு 48,170 ரூபா பேசிக் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 70,000 மேலே உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி ப்ரொமோஷன் லெவலில் கிடைக்கும். ஸ்கேல் 3க்கான சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 63,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 80,000 ரூபாய்க்கு மேலே நல்ல ஒரு சேலரி ப்ரொமோஷன் அப்போ கிடைக்கும். ஓகேவா? அண்டு செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் 1:4 அப்படின்ற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 150 கொஸ்டின், 150 மார்க் இருக்கும். 2 ஹவர் வந்து எக்ஸாம் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கான சிலபஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை இருக்குது. அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறப்ப செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பேங்க் எக்ஸாமுக்கு உள்ளது தான். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிலாம் வந்து 1,180 ரூபா பே பண்ணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து 118 ரூபா பே பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் உமனுக்குலாம் ஃபீஸே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வெப்சைட்டில் போகணும், அங்கே நீங்கள் என்னத்தை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே ப்ரீஃபாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட்டு 22/2/2022 முடியுது. ஸோ அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு இதான் லாஸ்ட் டேட்டு, குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டு 12/3/2022 இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் லேட்டராக சொல்லுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைனில் ஃபீயும் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, டவுட்னா சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.